Hi friends, welcome to Selvi's Cooking. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ கொத்தமல்லி சட்னி. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க இப்ப கொத்தமல்லி சட்னிக்கு எல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊத்துனா போதும். எண்ணெய் தாளிக்கணும் கடைசியா சட்னிக்கு. அப்ப ஒரு ஸ்பூன் எண்ணெய் தேவைப்படும். அதனால இந்த எண்ணெய் போதும். இப்ப உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு कड़ला पर्पु उड़ुत्तम पर्पु और स्पून फर्स्ट इत रही वदक्कि एडुत्तुक्कलाम वरुत्तु एडुत्तुक्कलाम நல்லா சேவக்க வறுத்துக்கலாம் உளுத்தம் பருப்பையும் கடலை பருப்பையும் சட்னிக்கு ரெண்டும் செவந்து வந்தா நல்ல டேஸ்டா இருக்கும் நல்லா செவந்து வருது இத முடிச்சி எடுத்துட்டு இத வறுத்து எடுத்துட்டு அடுத்து தேங்காய் புளி சேர்த்து வறுத்துறலாம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ இத எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துட்டு அடுத்து தேங்காய் போட்டு வறுத்துறலாம் இப்போ தேங்காய் போட்டு வறுத்து எடுத்துறலாம் தேங்காவும் புளியும் சேர்த்து வறுத்துறலாம் இப்போ தேங்காய் வதங்கிருச்சு எடுத்துறலாம் இப்போ அடுத்து மூணு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு சின்ன வெங்காயம் இதையும் வதக்கி எடுத்துக்கலாம் சும்மா வதங்கினா போதும் ரொம்ப வதங்க தேவையில்லை இப்போ கொத்தமல்லி போட்டு வதக்கி எடுத்துறலாம் கொத்தமல்லி ரொம்ப வதங்க வேண்டாம் லைட்டா அந்த கடாய் சூட்ல ஒரு நிமிஷம் और परट परटेटा पद ना सुी वं नम्बर कोल चटनी की वंगय पच मिग पुलि उपरप कड़ परप वरते वदिया मिक्सि जार अरेचल को एपी वद रोम वद वासन वरामल वासन वरा चटनी रेडी पड़ अरे तलेचल இப்போ கொத்தமல்லி சட்னி தாளிச்சிரலாம் அப்ப ஒரு ஸ்பூன் போட்டு தான் எண்ணெய் விட்டு வதக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் கொஞ்சமா பெருங்காயம் கருவேப்பிலை ஒரு காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் வாசமா இருக்கும் தாளிப்பு தான் நல்ல டேஸ்டா இருக்கும் சட்னிக்கு இல்லனா ப்ளைனா இருக்கும் தாளிச்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் எடுத்துறலாம் இதே மாதிரி நீங்களும் கொத்தமல்லி சட்னி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பாருங்க சமைச்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ நீங்க பார்க்கலாம் நம் சமையல் நம் கையில்